Hello friends, welcome back to Jayanthi Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பீச் ஸ்டைல்ல வேர்க்கடலை மசாலா ஒரு குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வாங்க வேர்க்கடலை மசாலா செய்யறதுக்கு போகலாம். பீச் ஸ்டைல்ல வேர்க்கடலை சுண்டல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை வேர்க்கடலை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், அதை ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, மாங்காய், கேரட், பச்சை மிளகாய், ஓம் பொடி, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, சால்ட், லெமன் ஜூஸ். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க, அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பச்சை வேர்க்கடலையை அதில் போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வைக்கலாங்க. அது வரைக்கும் கட்டு போட்டு மூடிடலாம். வேர்க்கடலை வெந்திருக்குங்க. குக்கரில் கூட வச்சு 2 விசில் எடுத்துடலாம், இல்லைன்னா பேனில் போடலாம், குக்கரில் கூட போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வேர்க்கடலையை நல்லா வேக வச்சு ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். வேக வைத்த வேர்க்கடலையை இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மாங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓம பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாங்க, ஏன்னா வெறும் வேர்க்கடலைக்கு மட்டும் தான் உப்பும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுட்டு குக்கரில் கூட ஒரு 2 விசில் வச்சிடலாம், ஏன்னா கடாயில் போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான பீச் ஸ்டைலில் வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது, விட்டமின்கள், ரிபோஃப்ளேவின், நியாசின், விட்டமின் B6, போலேட் ஆகிய சத்துலாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை செய்து பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சின்னதாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.